மேல்மலையனூர் கோயிலுடைய தல வரலாறு பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை வீடியோவில் பார்த்துடலாம். மேலும் மயான குலை நிகழ்ச்சி உருவானது எப்படி, அதனுடைய வரலாறு போன்ற தகவல்களையும் இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாங்க. பாலை நில கடவுளாகவும் போர் தெய்வமாகவும் கருதப்படுவதாங்க காளி தேவி. இந்த நவீன காலத்திலும் பழமை மாறாமல் மாசி மாதம் வந்தாலே எங்கு பார்த்தாலும் விண்ணதிர பம்பை உடுக்கை ஓசை பாடல் ஒழித்து கொண்டுதாங்க இருக்கும். அஷ்ட திக்கினையும் கட்டியாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகிய அன்னை அங்காள பரமேஸ்வரிக்கு திருவிழா எடுக்கும் ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த மாசி மாதங்க. இந்த அங்காளம்மன் கோயிலுடைய சிறப்பு அம்சமே மயான கொள்ளை விழா நடத்துவதாங்க. இதுக்கு மிகப்பெரிய வரலாறும் இருக்குது. இது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பிரம்மனுடைய ஆணவத்தை அளிக்க பரமேஸ்வரன் பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலையை வெட்டினாருங்க. இதனால் சிவனுக்கு பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டுருச்சு. பிரம்மனுடைய ஐந்தாவது தலை சிவனின் கரத்திலேயே பிரம்ம கபாலமாக ஊட்டி கொண்டிருக்கு. சரஸ்வதி தேவியினுடைய சாபத்தினால சிவன் உச்சாடன வடிவம் கொண்டு அலைஞ்சிருக்காரு. பார்வதியும் சிவனின்றி அகோர ரூபம் கொண்டு ஆவேசமாக சுற்றி திறந்திருக்காங்க. இறுதியில் அன்னை மயான பூமியிலே ஒரு புற்றிலே பாம்புருவில் வாழ்ந்து வந்திருக்காங்க. சிவன் பிச்சை எடுக்கும் உணவை அனைத்தையும் அந்த பிரம்ம கபாலமே உண்டிருக்குங்க. இதனால் பசியோடு சிவபெருமான் சக்தியற்று அலைய வச்சிருச்சு. இறுதியில் பரமேஸ்வரி வாழ்ந்து வந்த மயான பூமிக்கு வந்து சேர்ந்திருக்காரு சிவபெருமான். மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி உமையவள் பார்வதி தேவி புற்றிலிருந்து வெளியே பெண்ணுரு கொண்டு சிவனுக்கு உணவு சமைச்சிருக்காங்க. பிச்சை எடுக்க வந்த ஈசன் அன்னபூரணியான அன்னை அவள் சமைத்த உணவை மூன்று கபாலங்களாக்கி கபாலத்தில் இட துவங்கியிருக்காங்க. முதல் கபாலம் இட்டதும் கபாலம் உண்டிருக்கு. இரண்டு கபாலம் இட்டதும் கபாலமே உண்டிருக்கு. உணவின் ருசியிலும் மயங்கியிருக்கு. மூணாவது கபாலத்தை அன்னை கபாலத்தில் இடாமல் சூறையாக வீசியிருக்காங்க. அதை உண்ண சிவபெருமான் கையிலிருந்து கபாலம் கீழே இறங்கிடுச்சு. ஆவேச வடிவம் கொண்ட அன்னை கீழே இறங்கிய கபாலத்தை காலில் மிதித்து சுக்கு நூறாக்கிட்டாங்க. உங்காளியா மயான பூமியில் ஆவேச நடம் புரிஞ்சிருக்காங்க. பார்வதி தேவியை சாந்தப்படுத்தவே முடியலைங்க. ஆடி ஆட்டத்தில் அகிலகமே அதிர்ந்து அஞ்சிருச்சு. தேவர்களும் பயந்து நடுங்கியிருக்காங்க. போர்க்கோளம் கொண்டு தேரில் ஏறி பயணித்தாள். அம்பிகையை சாந்தப்படுத்த தேரின் அர்ச்சனையை மகாவிஷ்ணு முறிய செய்திருக்காங்க. தேர் உடைந்த அன்னை கீழே மல்லாந்தால் மகாவிஷ்ணு தனது தங்கையை தனது சக்தியால் அப்படியே கட்டுப்படுத்தியிருக்காங்க. அம்பிகையும் ஆவேசம் தணிந்து நான்கு திருக்கரத்துடன் சூலம் கத்தி உடுக்கை கபாலத்துடன் இருந்து அமர்ந்திருக்காங்க. அங்கேயே அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமம் கொண்டு காட்சி கொடுத்துருக்காங்க. அதுதான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுங்க. ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு அனைத்து அங்காளம்மன் கோயிலும் மயான கொள்ளையானது நடைபெறும். அம்பிகை பிரம்ம கபாலத்திற்காக சூறையிட்டதுனால மாசி அமாவாசையன்று மயானத்தில் இன்றைக்கும் சூறையிடும் நிகழ்ச்சி நடைபெறுது. அன்னை அனைத்து பேய் பிசாசுகளுக்கும் அன்று உணவு சூறையிடுகிறாள் என்பது தான் ஐதீகம். அதை உண்டு அவற்றால் தன் மக்களுக்கு எந்தவித தீங்கும் வரக்கூடாது என்பதற்காகவே இந்த சூறையிடப்படுது. காட்டேரி பாவாடைராயன் அங்காளி வேடமிட்டவர்கள் ஆவேசமாக ஆடிக்கொண்டே அமாவாசையில் மயானத்திற்கு சென்று பூஜைகள் நடத்தி கிழங்கு அவரை முட்டை சாதம் என அனைத்தும் கலந்த சூறையாக வீசுவாங்க. அதை எடுத்து சென்று விவசாய நிலத்தில் இட்டால் பயிர் செழிக்கணும்னு நம்புகிறாங்க. சிவராத்திரி இரவிலிருந்தே திருவிழா துவங்கும். பின்னர் அம்மனுடைய கண் திறப்பு, இரத்த பலி வீசுதல், அமாவாசை மதியம் மயான கொள்ளை ஊஞ்சல் சேவை, விடையாற்றி உற்சவம் நடைபெறும். மாசி அமாவாசையில் அம்பிகை முழு சக்தி பலத்தோடு வீற்றிருப்பாளுங்க. அன்றைய தினம் சென்று அகில உலகின் ஆகியான அங்காள பரமேஸ்வரியை தரிசித்தம்னா வேண்டிய நலங்களை நம்ம பெற முடியும்.